ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ் உங்க ஷான் இன்னைக்கு நம்ம கிளாஷ் ஆஃப் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அட போயிங்களா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அச்சு நோய்க்கு வச்சிருக்காங்க சரி ஓகே டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகுது என்னன்னா கிளான் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கு ஸோ கிளான் கேம் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அநியாயமாக நம்ம பேஸ் அடிச்சு எவ்வளோ லூட் கேட்டால் இருபது லட்சம் இருபது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க சரி ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு லோட் எல்லாமே ஃபுல்லாக தான் வச்சிருந்தேன் ஏன்னா நம்ம கிட்ட பில்டர்ஸ் வந்து இல்லை நீங்கள் லாஸ்ட் வீட்டில் வந்து பார்த்துருக்கலாம் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு பில்டர்ஸ் ஏன்னா எனக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வந்து போட்டேன் அந்த மினியன் ப்ரெண்ட்ஸ் அதை போன வீடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பில்டரை நான் போடுறதுனால என்னால எதுவுமே போட முடியல ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பில்டர் போஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேருந்தோ வாங்கி எங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி மறக்காம வந்து பாருங்க பன்னெண்டு பில்டர் போஷன் ஒரே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணியிருப்பேன் சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பதிமூணாவது பில்டர் போர்ஷனை இப்போ இந்த வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம் சரி ஓகே நம்ம இருக்கிற லூட்டை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணலாம் எவ்வளோ தெரியுங்க நாலு லட்சம் தான் தரேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் கிட்ட நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போனாங்க சரி ஓகே பரவாயில்ல விடுங்க நம்ம வந்து ரிசல்ட்ஸ் எலிக்ஸ்க்கு போயிடலாம் இப்போ எனக்குனால டார்க் எலிக்ஸரை கலெக்ட் பண்ண முடியாதுன்னு அப்புறம் கோல்டை கலெக்ட் பண்ண முடியாதுன்னு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட் எனக்கு இப்போ பில்டர் போர்ஷன் கண்டிப்பாக தேவைப்படுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் கேசல் மேபி ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஆமாம் கிட்டத்தட்ட நேற்று லூட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டே பண்ணல கிளான் கேசல்லே அப்படியே தான் வச்சிருக்கேன் ஏன்னா லூட் ஃபுல் ஆகிடுச்சு பட் பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரலன்ற காரணத்தால் தான் அப்படி வச்சிருக்கேன் சரி ஓகே இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் வேணும்னாலும் ரெண்டு பில்டர் கிட்டே நமக்கு தேவைப்படும் இன்னும் நம்மளால் வேறு எந்த முயற்சி பண்ணாலும் நம்மளால் கண்டிப்பாகவே பில்டர் போர்ஷன் வாங்க முடியாது ஜம்மு கொடுத்து மட்டும்தான் வாங்க முடியும் ஏன்னா இதில் இல்லை வெறும் ஜம்மு இரநூத்தி எண்பத்தஞ்சு ஜம்மு கொடுத்தா அதுவும் ஒரே ஒரு பில்டர் போர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க சரி ஓகே சரி எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் போய் செக் பண்ண எதனா இருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே வந்து நம்ம ஹீரோஸ் வந்து தரான் ஸோ ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் க்ளான் ஸ்டோரா அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்க நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ஜெம் கிட்ட கொடுத்தான் ஸோ அந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் க்ளான்ஸ் சைட்லருந்து எதனா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்டோர் வந்து செக் பண்ணி பாருங்க சரி ஓகே நெக்ஸ்ட் அடுத்தபடியாக இப்போ நம்ம ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தா பிரச்சனையே நம்மளால் நம்ம நினைக்கக்கூடிய ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோல்டு எலிக்சரை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு காலில் வந்து இந்த டார்க் எலிக்சர் பெட்டராக இருக்குமா இல்லை இப்போ டார்க் நான் லூட் போயிட்டுருக்கேன் ஸோ எனக்கு நிறையவே வருது ஜெம் டார்க் எலிக்ஸரை விட தாட் பார்த்தா ஓகே டுவெண்ட்டி ஜெம் நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ எனக்கு இப்போதைக்கு ஜெம் முக்கியம் அதே நேரத்தில் இதிலேயே எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெம் தான் முக்கியம் ஸோ இதை செல் பண்ணால் நமக்கு ஃபிஃப்டி ஜெம் கிட்ட வரும் ஹீரோஸ் போஷன் கலெக்ட் பண்ணு பார்த்தா ஆல்ரெடி கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நாலு வால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் கிட்ட சமமாகும் ஸோ அது வேணுமா இல்லை ஹீரோஸ் போர்ஷன் மோஸ்ட்டாக கலெக்ட் பண்ணலாம் பட் என்கிட்ட ஃபுல்லாக இருக்குது அதனால் அது எனக்கு இப்போதைக்கு தேவைப்படாது ஸோ வால் ரிங் கலெக்ட் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன் வால் ரிங் கலெக்ட் பண்ணால் எனக்கு ஃபார்ட்டி லேக்ஸ் லாபம் பட் இருந்தாலும் ஓகே நம்ம வால்ஸ் இப்போதைக்கு அந்தளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறதில்ல ஏன்னா இப்போது நமக்கு எல்லா வால்ஸுமே நல்லா கல பொறுமையாக நம்ம ஒவ்வொரு வாழை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஜெம்முக்கு தான் போகிறோம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பில்டர் போர்ஷன் எஸ் கண்டிப்பாக பில்டர் போர்ஷன் தான் இப்போ நான் உந்து வந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன் ஸோ பில்டர் போர்ஷன் தான் தேவை நமக்கு நெக்ஸ்ட் இடத்துல கண்டிப்பாக லெபார்டரி போர்ஷன் தான் ஏன்னால் லெபரட்டி போர்ஷன் ரெண்டு தான் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஃபைனாக வந்து பார்த்திங்கன்னா புக் ஆஃப் ஹீரோஸ் தான் நமக்கு வேணும் ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூப்ஸ் வந்து போட்டுடலாம் ஓகே இதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இது கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூயினா ஃபிலிக்சரை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நான் கலெக்ட் வந்து பண்ணி போகிறேன் ஏன்னால் ஆல்ரெடி ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு ஸோ ரூயினா ஃபெலிக்ஸில் வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண கிளான் கேம்ஸ் ஐட்டம்ஸ் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பில்ட்ரு போர்ஷனை யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ பில்ட்ரு போர்ஷனை யூஸ் பண்ணால் நமக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி டென் ஹார்ஸ் கிட்ட சேவ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜெம்மை கொடுத்து முடிச்சிடலாமான்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம கண்டிப்பாக லூட் எல்லாம் ஃபுல்லாகி வழிது பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட வித மேபி நம்ம அதை வச்சு வால் சேர்த்து போட ட்ரை பண்ணலாம் சரி ஓகே ஒவ்வொரு பில்டர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணலாம் ஒன் ஹவர்ல முடியும் பட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு வந்து முடிஞ்சிடும் ஸோ ஷீல்டு முடிஞ்சவனே அட்டாக் வந்து பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் தான் பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக கலெக்ட் பண்ணியாச்சு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நம்ம டிசைட் பண்ணத ஆனால் நம்மக்கிட்ட புக் ஆஃப் ஹீரோஸ் இருக்குது ஸோ புக் ஆஃப் ஹீரோஸ் வச்சு நம்ம இன்ஸ்டன்ட்டாக இப்போ மினியன் பிரின்ஸை முடிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அவ்வளோ உரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் தான் ஸோ நம்ம அதை வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை சரி ஓகே கோல்டு ஃபுல்லாக இருந்தாலுமே நமக்கு எலிக்சர் அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது சரி அட்டாக் வந்து போயிடலாம் எப்படியும் நம்ம கிட்ட பில்டர் இல்லை சரி விடுங்க வேறு வழி இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் வந்து போயிடலாம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய மாதிரிலாம் லூட்டே வந்து கிடைக்க மாட்டேங்குது லூட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது எனக்கே கடுப்பாக தான் இருக்குது நம்ம மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேமர் ஜாம் இவெண்ட்டு இல்லைன்னா இல்லைங்களா அதனால் நமக்கு அப்படி தோணாலும் நினைக்கிறேன் ஏன்னா ஹேமர் ஜாம் இவெண்ட்டில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா லூட் கிடைச்சிருந்து ஃபார்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை லூட்டாக கிடச்சிருந்தேன் ஆனால் இப்போ வந்து பாருங்க த்ரீ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது லூட் கிடைக்க பாருங்க ஐம்பதாயிரம் மாதிரிலாம் கிடச்சி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகுது உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மழை மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா லூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கு கிளாஷ் கான்ஸில் எல்லாருமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் லூட்ஸ்லாம் எல்லாமே ரொம்பவே கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் கிளான்ஸ் வந்து காட்டுது உங்களுக்கும் அப்படி காட்டுதா கீழே வந்து சொல்லுங்கள் ஃபைனலாக ரொம்ப நேரம் தேடு நம்பருக்கும் தேடினா அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூட் வந்து மாட்டிருக்கு சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் த்ரோ ஸ்ட்ராடஜி தான் யூஸ் பண்றேன் இந்த ஸ்ட்ராட்டஜியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போடலான்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் வந்து எடுத்துட்டோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஓரளவுக்கு லூட்டை கிடைச்சிருக்கு பட் அனியமாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எதுவுமே யூஸ் ஆகாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டோம் நம்ம ஃபுட் சாரி ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்தாலும் நம்ம இப்போதைக்கு கோல்டு எதுவுமே யூஸ் ஆகாது சரி பரவாயில்ல விடுங்க நமக்கு இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது மேபி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லூட்டையும் அடிச்சுட்டு தான் போகிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல வரைக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க மாதிரி கிளாஷ் கிளாஸ் டிப்ஸ் அண்ட் கைஸ் அப்புறம் கிளாஸ் க்ளாஸ் டைம் கிளாஸஸ் பிடிக்கணும்னா மறக்காமல் சேனல் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் ஆல் டேக் கேட் அ பை ஃப்ரெண்ட்ஸ்